ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அனைவரையும் லால் பம்ப்கின் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கு சிம்பிளாக ஹோம்மேடு தனியா பொடி எவ்வாறு செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். ரொம்ப சிறிய வீடியோ தான், பார்த்து வைத்து கொள்ளுங்கள். தினமும் உங்களுக்கு சமையலுக்கு இந்த பொடியானது பயன்பெறும். ஆகவே வாருங்கள், வீடியோவிற்கு செல்லலாம். பொதுவாக நம்ம வந்து குருமா, பிரியாணி, அப்புறம் சப்பாத்திக்கு பண்ணுற சைட் டிஷ்ஷு, பன்னீர் ரெசிபி ஆட்டம், கடாய் பன்னீர் ஆட்டம், எல்லாத்துக்கும் மெயினாக தேவையப்படுறது தனியா பவுடர். இந்த தனியா பவுடரை சின்ன சின்ன பேக்கெட்டாக கடையில் வாங்கிட்டு இருப்போம். அதை நம்ம வீட்டிலே பண்ணி வச்சுருந்தா ரொம்ப சுலபமாக இருக்கும். எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம். ரொம்ப சுலபமாக பண்ண வேண்டியது தான். இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஹோம்மேடு கொரியாண்டர் பவுடர், தனியா பவுடரை வீட்டிலே பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பண்ணி வச்சுருந்தோம்னா சட்டு சட்டு நம்ம சைட் டிஷ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணலாம். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு அதை பண்ண போகிறேன். உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டும். ஒன்றும் இல்லை, ஈஸி தான். வெறும் வாணலியில் போட்டு நல்லா சூடு வர பெரட்டி கருகாமல் எடுத்து அப்படியே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இதுதான் எல்லா சைட் டிஷ்ஷுக்கும் கிரேவிக்கு போடுற முக்கியமான பொருள். அப்படியே போட்டு வெறும் வாணலியில் வறுக்க வேண்டியதுதான். எண்ணெயே தேவையில்லை. அப்படியே சூடு காட்டி வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருந்துடலாம். கடையில் போய் 50-100 பேக்கெட்டு வாங்கிறத நம்ம வீட்டிலேயே செஞ்சோம்னா சுத்தம் சுகாதாரமாக இருக்கும், வாசனை வரும். வாசனை வந்து ரொம்ப கருகி போயிடாமல் பார்த்து இது பண்ணிட்டு ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். மிக்சியில் அரைத்த மணமான தனியா தூள் ரெடி, மல்லித்தூள் ரெடி, மிக்சியில் அரைத்த மணமான தனியா பவுடர் ரெடி. இந்த பவுடரை நம்ம வீட்டில் செய்கிற பல சமையல்களுக்கு பயன்படுத்தலாம். அதனால் இந்த மாதிரி எல்லாரும் செஞ்சு வச்சுங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பாருங்க நேயர்களே, இந்த ஹோம்மேட் பொடி மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த தனியா பவுடர் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் பிரியாணி ஐட்டம், குருமா ஐட்டம், பாஜிஸு, பன்னீர் பாஜி, கடாய் பன்னீர், இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஆல் எல்லாத்துக்கும் வந்து தனியா பவுடர் வந்து ஒரு எசென்ஷியலானது. அது நம்ம வீட்டிலே பண்ணலான்னு தான் ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சுருக்கேன். பட் இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது நல்லா ஏர்டைட் கண்டெய்னராக பார்த்து ப்ரிசர்வ் பண்ணணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்களேன், இதுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இதுதான் இதோட மூடி போட்ட கண்டெய்னர். இதோட மூடி பாருங்க, நல்ல ரப்பர் புஷ் போட்டிருக்கிறதுனால டைட்டா இருக்கும். என்ன வாசனை அப்படியே இருக்கு, இந்த வாசனையும் அப்படியே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கு. இதில் வச்சோம்னா ரொம்ப நாள் ஆனாலும் இந்த வாசனை போகாது. இதை நான் வந்து இந்த கண்டெய்னரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்க, இதான் கண்டெய்னர், இந்த ஏர்டைட்டு கிளாஸ் கண்டெய்னர். இதில் போடுறேன். இதில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டா எப்போ தேவைப்படுறதோ உடனே இந்த இதை எடுத்துக்கலாம். இதை அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவும் செஞ்சு வச்சுக்கலாம். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு செஞ்சேன். கடையில் வாங்கிறத விட இப்போ வீட்டில் செஞ்சோன்னாலே நல்லாயிருக்கும். இப்போ சிம்பிள் மெத்தடு தான், வீட்டிலையே பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பொடி வகைகள்லாம் நிறையா வந்து ஃபாலோயிங் வீடியோவில் போட போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களோட அன்பான கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லால் பம்ப்கின் 1-2-3 சேனல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை போட்டு முடிச்சிடுறேன். சரிங்களா, இந்த ஃபுல்லாக இந்த கண்டெய்னர் இதில் போட்டாச்சு. இவ்வளோ கண்டிருக்கேன் எங்கிட்ட பொடி. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணிக்கலாம். மூடிடுங்க, இப்போ இதை மூடிடுறேன். நேயர்களே, பார்த்தீங்களா, அருமையான
தனியா பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நன்றாக அடைத்து வைத்து விடலாம், மூடி போட்டு நன்றாக அடைத்து வைத்து விடலாம். மேலும் இது போன்ற கண்டெய்னர் வாங்கும் பொழுது நம்ம 5 or 6 ஒரே மாதிரி இருப்பதாக நாம் அழகுக்காக வாங்கிக் கொள்வோம். அப்பொழுது நாம் இந்த பொடிகளை போட்டு வைக்கும் பொழுது பின்னால் நாம் அதை எடுத்து போடும்பொழுது அது என்ன பொடி என்று நமக்கு தெரியாமல் போய்விடும். ஆகவே இந்த கண்டெய்னருக்கு நம்ம ஒரு லேபிளை ஒட்டி வைத்து கொள்ளலாம். இந்த லேபிளை தயாரிப்பதும் ரொம்ப எளிது. சாதாரணமாக அவங்கக்கிட்ட ஒரு செல்லோ டேப் இருக்கு இல்லையா, சின்ன செல்லோ டேப், அதை எடுத்துங்க. அதை விட ஒரு கொஞ்சம் 1 mm சின்னதாக உள்ள மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதில் என்ன பொடியோ அந்த பேரை எழுதி முதல்ல அந்த பேர் தெரிகிற மாதிரி தலைக்குப்புற அந்த செல்லோ டேப்பில் ஒட்டிடுங்க. அந்த செல்லோ டேப்பை ஒட்டிய பிறகு அதற்கு இரண்டு புறமும் ஏறத்தாழ ஒரு 1 inch நீளம் அதிகமாக இருப்பதாக கட் செய்துவிட்டு அதை அப்படியே இந்த பாட்டிலே ஒட்டி விடுங்கள். மிகவும் அருமையாக அந்த லேபிள் உங்களுக்கு பார்ப்பதற்கு தெரியும். இதை போன்று நீங்கள் எந்த பொடிக்கும் பேரை எழுதி லேபிளிங் செய்து கொள்ளலாம், உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். நேயர்களே, இதுவரை தனியா பொடி செய்வது எப்படி என்பதை பார்த்தீர்கள். இந்த வீடியோக்கள், நாங்கள் வழங்கும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு என்ன தேவை என்பதை கமெண்டிலே கூறுங்கள். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.